அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்னிரவு 10:30 பின்னிரவு பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார். கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தோல்வியடைந்த இரண்டு அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு குறை நிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில். அலகோசு பதவிக்கு நேர்முக தேர்வு நிறைவு. பட்டதாரி ஒருவர் உட்பட 32 பேர் நேர்முக தேர்விற்கு அழைப்பு. பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பஸ் சங்கங்கள் மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை. பஸ் சங்கங்கள் ஒன்றிணைந்து கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. எதிர்வரும் 10ஆம் தேதி மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள விலைச்சூத்திரம் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாம் சில தீர்மானங்களுக்கு வந்தோம். 10ஆம் தேதி விலை சூத்திரத்தில் டீசலின் விலையை அதிகரித்தால் 12ஆம் தேதியிலிருந்து விலை திருத்தத்துக்கு செல்ல வேண்டி ஏற்படும். தற்போதும் நாம் 5 வீத நட்டத்தை எதிர்கொள்கின்றோம். உலகில் எங்கும் இல்லாத விலை சூத்திரமே இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சபரகம பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு பேரணியை பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். சபரகம பல்கலைக்கழக சமூகவியல் மற்றும் ஒழிப்பிடத்திற்கு தகுதி பெற்ற 33 மாணவர்கள் உள்வாங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சுதேச மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் ஆரம்பமான பேரணி பாராளுமன்ற சுற்றுவட்டத்தை சென்றடைந்தது. மாணவர்கள் பாராளுமன்றம் நோக்கி பயணிப்பதற்கு முயற்சித்தனர். பேரணி காரணமாக பத்ரமுல்லை, ராஜகிரிய மற்றும் பொழுதுவ சந்திகளை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக மாணவர்களின் பேரணியை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தயாராகி வரும் நிலையில் அலுகோசு பதவிக்கு 2 பேரை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை நேற்றும் இன்றும் நடைபெற்றது. அலுகோசு பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் 79 பேர் அதற்கு விண்ணப்பித்துள்ளதுடன் அதில் 34 பேர் இன்றும் நேற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பொரளையில் உள்ள சிறைச்சாலை தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நேர்முக தேர்வின் பொழுது 32 பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவித்தது. நேர்முக தேர்வுக்காக பட்டதாரி ஒருவரும் வருகை தந்திருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அண்மையில் தோல்வியடைந்த 2 அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு இன்று குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று சமர்ப்பிக்கப்பட்ட குறை நிரப்பு பிரேரணையின் பெறுமதி 287 பில்லியன் ரூபாவாகும். இதற்கு நேற்று அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுகளுக்கான நிதியொதுக்கீடும் மேல் மாகாண மற்றும் பெருநகர் அபிவிருத்தி அமைச்சுகளுக்கான நிதியொதுக்கீடும் கடந்த 28ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. போதையிலிருந்து விடுபட்ட நாட்டிற்கான சத்தியப்பிரமாண நிகழ்வுகள் இன்றும் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றன. போதையிலிருந்து விடுபட்ட நாட்டிற்கான உறுதிமொழி நிகழ்வு இன்று காலை புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதன் போது மாணவர்களுக்கு போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போதையிலிருந்து விடுபட்ட நாட்டிற்கான சத்தியப்பிரமாண நிகழ்வில் பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திலும் சத்தியப்பிரமாண நிகழ்வுகள் இடம்பெற்றன.
யட்டியாந்தூட்டை கருவநல்ல விகார இளம் சத்தியபிரமான நிகழ்வு நடைபெற்றது. இதன் பொது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மூதூர் பிரதேச செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற சத்தியபிரமான நிகழ்வில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சத்தியபிரமாணம் செய்து கொண்டனர். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபரான லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாராஜி தலைமறைவாகியமைக்கு அப்போதைய கடற்படை தளபதியாக செயற்பட்ட அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன உதவியமைக்கான ஆதாரம் உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாராஜியின் மனைவி மற்றும் இரண்டாம் தரத்திடம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2017 ஆண்டு மார்ச் மாதம் 1 தேதி முதல் மார்ச் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் கடற்படை தலைமையகத்திற்குள் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாராஜி தலைமறைவாகியிருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் மன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாராஜி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு விசாவை பெற்றுக் கொள்வதற்காக கடற்படை நிதியத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கியமை மற்றும் அவர் தலைமறைவாக உதவி புரிந்த வர்த்தகர் லக்ஸரி அமர்சிங்கவினால் 5000 அமெரிக்க டாலர் பணம் வழங்கப்பட்டமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வங்கி அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 17 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை 3 குறுக்கு வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இன்று தீ பரவியது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக 8 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவித்தது. தற்போது தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அணிகலன்களை விற்பனை செய்யும் கடையொன்றிலேயே இவ்வாறு தீ பற்றியுள்ளது. மலேக தன்னெழுச்சி இளைஞர்களினால் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணம் பிரித்தானிய தூதரகம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தன்னெழுச்சி இளைஞர்களால் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. மக்களின் கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து பிரித்தானிய தூதரகத்திற்கு சென்ற தன்னெழுச்சி இளைஞர்கள் கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணத்தை கையளித்தனர். வெறுமனே இந்த மலையக அரசியல் தலைமைகள் கடந்த காலங்களைப் போன்றே இம்முறையும் மலையகத்திற்கு பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மக்கள் இந்த பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம், இவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். தோட்டத்துறை ஏதோ அரசரை போலவும் நாங்கள் இன்னும் அடிமைகள் போலவே நாங்கள் இருந்து வருகின்றோம். மேற்படி விடயங்கள் சம்பந்தமாக 200 வருடங்களுக்கு முன்னர் எங்களது பெற்றோரை கொண்டு குடியேற்றிய பிரித்தானிய தூதர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல் இந்திய தூதராலயத்துக்கும் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். அரசியல்வாதிகள் எங்களை எந்த வழியில் ஏமாற்றி இருந்தாலும் இந்த இளைஞர்களினால் அந்த ஏமாற்றப்பட்ட இடங்கள் மறுசீரமைக்கப்படும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பு. 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் அகிம்சா வழியிலும் மற்றும் வேறு வடிவங்களிலும் தொடர்ந்து நடைபெறும். 40 ரூபா ஒரு கிலோ கொழுந்துக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்ததை 25 ரூபாயும் 30 ரூபாயும் 35 ரூபா மாத்திரமே மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படுது. எங்களை ஒரு பக்கம் இவர் தொண்டம் ஆறுமுக தொண்டம் ஐயா வடிவேல் சுரேஷ் அவங்களும் ஏமாத்திட்டாங்க. இவர் செத்துட்டார். யாரு வடிவேல் சுரேஷ் செத்துட்டார். பார்லமெண்ட்டத்தில் நெருப்பூச்சி கொண்டு செத்துட்டார். பிரதமரை சந்திச்சேன்னு சொல்லி சொன்னீங்க. உங்களுக்கு சரியான ஒரு தீர்மானம் வந்து கிடைக்கல. தீர்மானம் கிடைக்காட்டி நீங்கள் மக்கள்கிட்ட பிரதிநிதி தானே, நீங்கள் வந்து விலகி போங்க. பார்லிமெண்ட்டத்தில் நீங்கள் விலகி போங்க. மலையகத்தில் இன்று இவ்வளவு போராட்டங்கள் நடந்து இதுவரைக்கும் எமது மக்களுக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை. இதில் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் முடிவு கட்டாமல் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதாக இருந்தால் பல கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டியிருக்கும். பஸ் போக்குவரத்து என்பது மிக கடுமையான பல பிரதேசங்கள் பஸ்ஸை காணாத பிரதேசங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய உபதபால் கந்தோர்கள் அங்கு அமைகின்ற போது அந்த ஏழை மக்கள் அந்த வயதானவர்கள் இதனால் பயனடைய முடியும். ஆகவே உங்களுடைய கவனத்தை எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே செலுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த போரால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் இந்த உபசவால் காரியங்கள் இல்லாமற்ப நாங்கள் நன்கு அறிவோம். இந்த போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு திரும்பவும் நாங்கள் உபசவால் காரியங்களை ஆரம்பிக்க தீர்மானித்துக்கொண்டோம். உபசவால் காரியங்களை அமைப்பதில் அதற்குரிய கட்டிட வசதிகளை பெற்றுத்தர முடியுமானால் எங்களுக்கு உடனடியாகவே அதை ஆரம்பிக்க முடியும். அஞ்சல் திணைக்களத்தினூடாக கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் 3 ஆண்டுகளுக்கு முதல் உங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். கிளிநொச்சி மாவட்டத்திலே பள்ளிக்குடா, பாரதிபுரம், புன்னை நீராவி, மாயவனூரிலே 4 உபதபாலகங்களை அமைப்பதற்கு எனக்கு பிறகு எழுதிய பல இடங்களில் பலருக்கு நீங்கள் அவ்வாறு தபாலகங்கள் வழங்கி திறந்து வைத்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய இணைப்புச் செயலாளரிடமிருந்து கடிதமும் வந்தது. நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி கூட வந்திருந்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது மிக மிக வேதனையானது. இந்த யுத்த நடந்த பிரதேசங்களில் திரும்பவும் நாங்கள் இந்த உபதாரங்கள் காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் தீர்மானித்துக்கொண்டோம். அது தவிர அந்த பகுதியில் 7 உபதபால் காரியங்கள் மூடப்பட்டது. தற்போது 3 தபாலங்கள் நாங்கள் திரும்ப ஆரம்பிச்சுக்கோம். அந்த இடங்கள் உடையார் கட்டி, வெள்ளிமுள்ள வைக்கால், கொக்குள குடாய், அது 8 ஆண்டு நாங்கள் திறக்கிறோம். முல்லைத்தீவு நீங்கள் குறிப்பிடுவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள உடையார்கட்டு, கொக்குத்தொடுவாய் போன்ற இடங்களை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். நான் குறிப்பிடுவது கிளிநொச்சி மாவட்டத்தில் முகமாலை என்பதுலீஸ் இல்லை. நாங்கள் கட்டாயம் அந்த பகுதியில் திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். நல்லா வேலை செய்யற அமைச்சர் ஒன்னு இருக்கு, அது வந்து ராதாகிருஷ்ணன் அமைச்சர். இப்ப அவருக்கு அமைச்சருக்கு நிதி இல்ல, அவருக்கு பில்டிங் இல்ல, அவருக்கு செயலாளர் இல்ல, அந்த அமைச்சருக்கு வேலை செய்யற ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க பாருங்க, உங்களோட அரசாங்கம் அவருக்கு அமைச்சரா கொடுத்து 6 மாசம் போயிட்டு இருக்கு. It's been given adequate building and all the facilities from next month, so don't worry about it. Thank you very much, honorable minister. தோட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஓட் நல்ல சம்பளம் கொடுக்கறேன், நாங்கள் எல்லாம் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்த பட்ஜெட்டில் 50 ரூபா வெத்தில, ஒரு வெத்தில எவ்வளோ, ஒரு வெத்தில எவ்வளோ, 50 ரூபாக்கு வெத்தில ஒன்று கேளுமா? ஆ, 50 ரூபாக்கு ஒரு வெத்தில ஒன்று கேளுமா? புலத்திர கண்ட பேர் ரூபியால் பணாய் நியாயமே வத்துக்கிற மினிஸ்டர் துணை ரூபியால் பணாய் புலத்திர ரூபியால் பணஸ்பாய். அதோட இந்த வீடு பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன், 3 லட்சம்க்கு கூட குடும்பங்கள் இருக்கு. இப்ப எங்கட காலத்துல கௌரவ தொண்டமல் காலத்திலும் உங்கட காலத்திலும் எல்லாம் நாங்க பாத்தினா 100க்கு 10 சரி நாங்க வீடு சரி கட்டு கொடுத்த இல்ல. இந்த பிரச்சனைக்கு நாங்க என்ன சரி செய்ய வேணும் கௌரவ அமைச்சர்? கௌரவ மைனந்த் அவர்களே, இலங்கை வரலாற்றில எல்லா அரசாங்கமும் இருந்துச்சு, ஆனா இந்த அரசாங்கத்தான் தோட்ட தொழிலாளிக்காக வீடு அமைச்ச கொடுத்து இன்னைக்கு 6000 வீடுகள் 6000 வீடுகளை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1000 வீடுகளை அடிக்கல் நாட்டி வச்சிருக்கோம். நாங்க எந்த அரசாங்கம் செய்யாத வேலையும் இந்த அரசாங்கம் செய்யும். அது போய் என்ன போய் சொல்றீங்க நீங்க? காலத்துல கௌரவ அமைச்சர் நாங்க 30,000 வீடு சரி கட்டிருக்கேன், நீங்க 5,000 வீடு சரி கட்டிருக்கேன். அதுமே சரியா? பார்லிமெண்ட்ல நாங்க ஒரு க்வெஸ்சன் ஒன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த பாருங்க, இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு வீடு சரி கட்டினு இந்த ஆசிரியர்ல இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம மனோ கணேசன் அவருக்கு வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு மினிஸ்டர்னு கொடுக்க வேணும். அவர் கௌரவ என்னது இனிய நண்பர் மகிந்த அழுத்கமிகை அவர்களே, சொல்லுங்க. உங்களுக்கு என் மீதும் எங்களை தமிழ் போ கூட்டணி மீதும் அன்பு புரிகின்றது. அது குதர்க்கமான அன்பு, தந்திரமான அன்பு புரிகின்றது. எங்களுக்கு எங்களுக்கு சிறந்த அமைச்சு கிடைத்திருக்கின்றது, சிறந்த அமைச்சாக இருக்கின்றது, தேவையான நிதி இருக்கின்றது. நீங்க சந்தோஷம் தானே? நிச்சயமாக. நன்றி. நீங்க சந்தோஷம் பண்ணா கௌரவ அமைச்சர், நீங்க சந்தோஷம் வந்தா சரி. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்கள் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு பாரிய அபிவிருத்திகளை செய்கின்றதை நான் பார்க்க கிடைக்கின்றேன். ஆனால் 2015 பிறகு வரலாற்றில் தடம் பதிக்கக்கூடிய வகையில் மலையக மக்களுக்கான உரிமை சார்ந்த அபிவிருத்தி பணிகளை இந்த அரசாங்கத்தினூடாக முன்னெடுத்து வருகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்வைக்கும் திட்டமாக காணப்படுகின்றது. குறிப்பிட்ட தொகுதியினர் மாத்திரம் நன்மை அடையும் வகையில் இல்லாமல் ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும்
நன்மையாகக்கூடிய திட்டங்களை முன்வைக்கப்பட்டுள்ளன. 2015 ஆண்டிலிருந்து இந்த அரசாங்கத்தினூடாக பல்வேறு உரிமை சார்ந்த அபிவிருத்தி பணிகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஆனப்பண்டிகளில் அந்த பாட்டாளிபுரத்தில் ஒரு உபாத்தபால் அமைய வேண்டியது கண்டிப்பாக, அதை இந்த வருடம் உங்களுடைய கவனத்தில் எடுத்து அதை அமைத்து கொடுக்க வேண்டும். மற்ற அதே போன்று லிங்கபுரத்திலையும் ஒரு உபாத்தபால் அமைய வேண்டும். அதே போன்று தங்கபுரம் என்ற இடத்திலே ஒரு தபால் அமைய வேண்டும். மறுத்து நாங்கள் நிரந்தரமாக கிளிவட்டி தபால் அலுவலகம் மிகவும் பழமையானது, அது ஒரு நிரந்தர கட்டிடம் அற்ற விலையிலே அங்கு செல்கின்ற மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த தபால் சேவை பெறுகிறார்கள். அதே போன்று தம்பராம் பல தபால் அலுவலகங்கள் பழங்கள் இருந்தாலும் இரண்டு தபால் நிலையங்களுக்கு நிரந்தர கட்டிடம் வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஞ்சல் துணைக்களத்தின் உதவி அத்தியட்சர் பதவிக்கான பதவியுறு பரீட்சை 2017 நடைபெற்றது. இந்த 2017 வெளியாகிய இந்த பெறுபவர்களின் அடிப்படையில் தமிழ் மொழி மூல பரீட்சார்த்திகள் அதிருப்தியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 2 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு அஞ்சல் துணைக்கள உதவி அத்தியட்சர் பதவிகளில் வெற்றிடங்கள் பல இடங்களாக இருந்து வருகின்றன. நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேவிபுரம் மக்கள் தமக்கான வீட்டுத் திட்டம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். சுமார் 50 குடும்பங்கள் வாழும் குறித்த கிராமத்திற்கு இன்னும் வீட்டுத் திட்டம் வழங்கப்படாத நிலையிலேயே பிரதேச செயலக வாசலில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்களோட உயிர்களை இழந்து, உறவுகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, அனைத்தையும் இழந்து நாங்கள் ஏதிலிகளாக முகாமுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அதில் வந்து இப்போ தற்சமயம் எங்களுக்கு 400 பேர்பட்டவர்களுக்கு வீடு வந்திருக்கு. இதில் 214 பேருக்கு தேவிரம் கிராமத்தில் வீடு வந்தும் அதில் ஆகக்கூடிய 33 பேருக்கு தான் அந்த வீடு எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. மிச்ச வீடு மத்திய பகுதி காணி என்று சொல்லி எங்களுக்கு தர மறுக்கின்றது. நாங்கள் இந்த கிராமத்தில் யுத்தத்துக்கு முதல் 30 ஆண்டுகள் நாங்கள் இந்த கிராமத்தில் இருந்த நாங்கள் இதன் காரணமாக இடம்பெயர்ந்து முகாமில் இருந்து வந்த நாங்கள் குறைந்த அரசாங்கம் தான் எங்களை வந்து குடியேற்றினது. நாங்கள் இந்த காணியை முழுவதும் தாண்டும் கேட்கல. எங்களுக்கு இந்த காணிக்குள்ள எங்களுக்கு குடியிருக்கிறது கிணறு வீடு தொழிலை கட்டுறது இடம் ஒன்று சேரும். ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களுக்கு வீட்டுத் திட்டத்தை வழங்குமாறு கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீட்டுத் திட்டத்தை வழங்க முடியாத நிலைமையிலே பிரதேசம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காணிகளுக்குரிய உரிமையாளர்கள் சட்டபூர்வமான உரிமையாளர்கள் அவர்கள் அல்ல. அந்த ரீதியிலே அவர்களுக்கு நாங்கள் அந்த வீட்டுத் திட்டத்தை வழங்க முடியாத நிலைமை இருக்கின்றது. வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு கோரி வடமாகாண பட்டதாரிகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிரதமர் அவர்கள் 20,000 பட்டதாரிகளுக்கு 2 மாதங்களுக்குள் வேலை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். உறுதி விண்ணப்பத்தை அவர் தெளிவாக்க வேண்டும். கடந்த காலங்களிலும் ஆட்சியாளர்கள் எங்களை பல ஏமாற்றி, குறிப்பாக பட்டதாரிகளை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இந்த முறையும் பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், 20,000 பட்டதாரிகளுக்கு 2 மாதங்களுக்குள் வேலை வாய்ப்பு வழங்குவதாக. இந்த வேலை இல்லாதாலே பேராபத்தை எதிர்நோக்கின்றார்கள். மன நெருக்கடி என்கின்ற ஒரு பேராபத்தை இந்த மன நோய்க்கு ஆளாகிறார்கள். வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற கலைத்துறை மற்றும் நுண்கலைத்துறை தொடர்பான நியமனங்கள் கூட இன்று வரை வழங்கப்படவில்லை. உடனடியாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு வேலைகளை வழங்க வேண்டும். அரசியலையோ இல்லாது மாகாண சபை எலெக்ஷன்களோ சாட்டாமல் உடனடியாக எங்களுக்கு இந்த வேலைகளை வழங்க வேண்டும் என்று. காபன் வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கினிகத்தேன பகுதியில் வாகன பேரணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தினால் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு கினிகத்தேன பாடசாலை அருகில் ஆரம்பித்த இந்த பேரணி நகரத்தை சுற்றி பேரணியாக சென்றது. மின்தடை இன்று 17வது நாளாகவும் தொடர்கின்றது. இதுவரை நிரந்தர தீர்வில்லாத இந்த நெருக்கடி தொடர்பில் மின்சார பொறியியலாளர்களும் மின்சார ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கருத்து வெளியிட்டனர். உத்தேச சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கான திட்டத்தை 1 வருடத்திற்கு மேலாக அங்கீகரிக்காமல் வைத்திருந்தனர். பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 50% பொறுப்பு கூற வேண்டும். இது பயன்பாட்டு ஆணைக்குழு பல்வேறு தரப்பினர் சார்ந்து செயற்படுகிறது. எமது திட்டத்தில் இருந்த அனல் மின் உற்பத்தி நிலையங்களை முற்றாக அகற்றி அதற்கு பதிலாக LNG மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க வேண்டிய தேவை சிலருக்கு இருந்தது. எம்மை போன்ற வறிய நாட்டினால் நிலக்கரியிலிருந்து விடுபட முடியாது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு
ஜனாதிபதி முன்னிலையில் ஒப்புக்கொண்டது. அனல் மின் நிலையம் அமைக்கப்பட மாட்டாது என சிசிஎம் கூறியதாக அவர்கள் தெரிவித்தனர். தம்மால் கலைக்கப்பட்ட சிசிஎம் போன்ற ஒன்று நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பில் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி வினவுகின்றார். சூழல் நேய மின்சாரமே எமக்கு தேவைப்படுகின்றது. நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் அல்லது அணு மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தால் மின்சார கட்டணம் குறைவடையலாம். ஆனால் அதனால் சுற்றாடலுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுகிறது? இன்னமும் எவரேனும் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும் என கூறுவார்களாயின் அவர்கள் நாட்டை நேசிக்காதவர்கள். மின் உற்பத்தி திட்டத்திற்காமே மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டனவா என்பதில் சந்தேகம் உள்ளது. இதனை நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் அங்கீகாரம் வழங்கவில்லை. இவர்கள் அங்கீகாரம் வழங்கவில்லை என கூறிக்கொண்டுள்ளனர். இல்லை, அவற்றுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தற்போது பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. எவர் எதனை கூறினாலும் நாட்டின் அப்பாவி மக்களை சிரமப்படுகின்றனர். நாள்தோறும் வாழ்வுடன் போராடும் மக்களை சட்டியிலிருந்து அடுப்பில் போட்டதைப் போன்று தங்களது சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நோக்கில் செயற்படும் இந்த கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் மின்சார பொறியியலாளர் சங்கத்திடம் நாம் இந்த விடயங்களை வினவுகிறோம். 2015 உத்தேசிக்கப்பட்ட 1480 மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்கான சிறிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி திட்டம், 80 மெகாவாட் மீள் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டம், 150 மெகாவாட் சிறிய அளவிலான நீர் மின் உற்பத்தி திட்டம், 100 மெகாவாட் சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையம், 2017 1015 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்கும் திட்டம், மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் 375 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்தல், 1 மெகாவாட் வீதம் 90 மெகாவாட்களுக்காக கோரப்பட்ட காற்றலை மின் உற்பத்தி நிலையம் என உமாஓயா, புரோட்லேண்ட் மற்றும் மொரக்காகா கந்த புதிய நீர் மின் உற்பத்தி நிலையங்கள், இவற்றை அமைத்தல் மற்றும் எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியாமல் போனமைக்கு சார் காரணம். ஆக குறைந்த அளவில் இவற்றை செயற்படுத்தி இருந்தால் இன்று நாட்டு மக்கள் இருளில் மூழ்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சங்க போராட்டம் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் தரகுப்பன மாஃபியாவிற்கு இப்போதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அச்சமின்றி இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உலக வரலாற்றில் காணப்படுகின்றன. உத்தரவினை செயற்படுத்த மறுத்த விமான பயண கட்டுப்பாட்டாளர்கள் 11,345 பேர் 1981 ஆகஸ்ட் 5 தேதி அமெரிக்காவின் ரொனால்ட் ரேகன் ஜனாதிபதியினால் அரசு சேவையில் இருந்து விரட்டப்பட்டனர். 1984-85 நிலக்கரி ஊழியர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பிரதமர் மார்கரெட் தச்சர் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தார். சிங்கப்பூரின் பிரதமர் லீ குவான் யூ விமானிகளின் பனிப்பகிஷ்கரிப்பின் போது செயற்பட்ட விதம் ஆசியாவில் இதற்கு காணப்படும் சிறந்த உதாரணமாகும். ஹிசையே விமானி ஒருவரை நான் சந்தித்தேன். எமக்கு இடையேயான தூரம் 5 அடியாக காணப்பட்டது. நான் மேலும் பலம் வாய்ந்தவனாகவும் அவர்களுக்கு சவால் விடுக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வந்து அவர்களுக்கு கிட்டியது. அவர்களுக்கு நான் 2 மாற்று வழிகளை கூறினேன். 2 வாரங்களில் இதனை நிறுத்துமாறு நான் அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கினேன். இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினால் எனது அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி நானும் அனைத்து சிங்கப்பூர் பிரஜைகளும் இணைந்து பாடம் ஒன்றை கற்றுத்தருவோம் என கூறினேன். அனைத்து விடயங்களையும் முதலில் இருந்து ஆரம்பிப்பதற்கு நான் தயாரானேன். இவற்றை நிறுத்துங்கள். மீண்டும் சேவைக்கு சமூகம் அளியுங்கள். முறையாக உங்களின் பிரச்சனைகளை முன்வையுங்கள். அவர்கள் அதற்காக 65 நிமிடங்களை பெற்றுக்கொண்டனர். இது போராடுவதற்கு உரிய தருணம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் தாம் தோல்வியடைவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எவரும் இன்றி எந்த ஒரு தருணத்திலும் விமான சேவையை என்னால் முன்னெடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிங்கப்பூரை நிர்வகிக்கும் எந்த ஒரு நபருக்கும் இரும்பை போன்ற பலம் இருக்க வேண்டும். இல்லாவிடின் கைவிட்டு விட வேண்டும். இது கார்டு விளையாட்டல்ல. இது உங்களினதும் எனதும் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனையாகும். எனது ஆட்சியின் கீழ் எவருக்கும் இதனை புகழ்த்த முடியாது. Then argue your case. மக்களின் பிரச்சனைகளை மறந்து தமது தனிப்பட்ட லாபத்திற்காக நாட்டை இருளில் மூழ்கடித்துள்ள மின்சார மாஃபியா தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கும் காலம் ஏற்பட்டுள்ளது என்பதே மக்களின் நிலைப்பாடு. இங்கு வியாபாரமே இடம்பெறுகின்றது. தமக்கு அதிக லாபம் கிடைக்கும் பக்கம் தொடர்பிலேயே அமைச்சர் சிந்திக்கின்றார். மின்சார சபையின் அதிகாரிகளும் தமக்கு லாபம் கிடைக்கும் பக்கத்திற்கே திரும்புகின்றனர். ஒவ்வொரு தரப்பிற்கு தூற்றிக்கொண்டு அவசரமாக மின்சாரத்தை கொள்வனவு செய்ய முனைகின்றனர். இவ்வாறு செய்தால் அதிக விலைக்கே மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படுகின்றது. கடந்த வருடம் 104 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அதாவது கல்வி அமைச்சுக்கு வருடாந்தம் ஒதுக்கும் பணத்தை போன்றது.
திரைசேரியின் பணம் மின்சார சபைக்கு வழங்கப்படும் போது விநியோகத்திற்கு ஒரு பங்கும் அமைச்சருக்கு ஒரு பங்கும் அதிகாரிகளுக்கு ஒரு பங்கும் என்றே செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இதுவே வியாபாரம். 30 ரூபாவிற்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. தற்போது சிறிய மின்பிறப்பாக்கிகள் காணப்படுகின்றன. அக்ரிகோ என்ற பிரித்தானிய நிறுவனம் ஒன்று உள்ளது. அவர்களிடமிருந்து ஒரு அலகிற்கு 400 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. எமக்கு 30 ரூபாவுக்கு வழங்குகின்றனர். இந்த மேலதிக பணத்தை யார் செலுத்துவது? கருணாநாயக்கவா அல்லது விக்ரமசிங்கவா? இல்லாவிட்டால் மின்சார சபையின் பொறியியலாளர்களா? இந்த நாட்டின் பொறியியலாளர்களா செலுத்துகின்றனர்? அப்பாவி பொதுமக்களே செலுத்துகின்றனர். தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான நசீர் அகமது இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மாகாண சபை எந்த காரணத்துக்காக இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதோ, அதிகார பகிர்வு என்று சொல்லப்பட்ட அந்த விடயம் இன்று முற்றுமுழுதாக தனியொரு ஒரு விடயங்களால் நிராகரிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே அதை உடனடியாக மாற்ற முடியும் அல்லது யாராலும் அவற்றை நிப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலைக்கு இந்த அதிகார பகிர்வு தள்ளப்பட்டிருப்பது மிகவும் துப்பாக்கிய நிலை. ஆக குறைஞ்சது சிறுபான்மை சமூக கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த பட்ஜெட்டை ஆதரிப்பதற்கு 5ஆம் தேதி வர இருக்கின்றது. 4ஆம் தேதியாவது அல்லது நாளையாவது ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு ஒரு சிறு அமெண்ட்மெண்ட் மாத்திரம்தான் கொண்டு வரப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட முடியுமாக இருந்தால் அது மாகாண சபை தேர்தல் இந்த பட்ஜெட் பாஸ் பண்ணப்பட்டு உடன் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதற்கு சிறுபான்மை கட்சிகள் தயவு செய்து பயப்படாமல் நாங்கள் சொல்லலாம், பட்ஜெட்டுக்கு ஆதரவு தர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இந்த பிரேரணையை நாளைக்கு கொண்டு வாருங்கள் அல்லது திகதியை குறித்து கொண்டு வாருங்கள் என்ற ஒரு நிபந்தனையை விடுத்துத்தான் இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக ஏடிஏ நிசாம், மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லாவினால் நியமிக்கப்பட்டதை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் அஞ்சலியன் இன்று இந்த இடைக்கால தடை உத்தரவை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். அதற்கமைய கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக ஏற்கனவே கடமையாற்றிய எம்ஏஎம்மான் ஜோர் தொடர்ந்து கல்வி பணிப்பாளராக செயற்பட முடியும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாகாண கல்வி பணிப்பாளராக பணியாற்றிய தன்னை ஆளுநர் இடமாற்றியமையினூடாக தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து எம்ஏஎம் மன்சூர் எழுத்தாணை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆளுநரின் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். மே மாதம் 20ஆம் தேதி ஆட்சேபனை மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றினார். 1990 மறைந்த ஐயாவும் மறைந்த சந்திரசேகரன் அவர்களும் இந்த பெருந்தோட்டத்துறையில் வாழ்கிற தொழிலாளர் மக்களுக்கு தனி வீட்டு திட்டமும் அதுக்கு வீட்டு உரிமையும் வாங்கி கொடுக்கணுங்கிற முழு நோக்கத்தில் இருந்தாங்க. அது இன்றைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தலைவர் தலைமையில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைக்கி அது 7 பேருக்கு வீட்டு ஒப்பனை கொடுக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கத்திலிருந்து அன்னை அம்மையார் சோனியா காந்தி இருக்கிற நேரம் நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்தியா போயிருந்தோம். அப்போ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம், எங்களுக்கு இந்திய வம்சாவளி மக்களுக்கு வீடு வேணும்னு. அவங்க அதுக்கு பாசிட்டிவான ஒரு பதிலை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க. அப்போ எண்ணிய இன்றைக்கு இருக்க எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய நியமன இது பதவி பிரமாணத்துக்கு எண்ணியும் கூட்டிகிட்டு போயிருந்தார் டெல்லிக்கு. அப்போ அந்த நேரம் அங்கே வச்சு இந்த வீட்டமைப்பு இதை சொன்னேன். அப்போ பிரதமரும் சொன்னார் நிச்சயமாக அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும்னு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்தியன் பெனிஃபிஷரி இது வந்திருக்கு. 24 வயதான இளைஞர் ஒருவர் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மயக்கமுற்றதை அடுத்து உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவு கோம்பாவில் பகுதியில் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு விக்னேஸ்வரா விளையாட்டுக் கழக உறுப்பினரான ராசேந்திரம் நிதர்சன் என்னும் இளைஞனை உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் நேற்று மாலை கரப்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நிதர்சன் சோர்வாக உள்ளதாக தெரிவித்து மைதானத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். இதனையடுத்து புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அவருக்கு 6 சகோதரங்கள், 4 ஆம்பளை பிள்ளைகளும், 2 சகோதரிகளும்,
இவர் கடைசி பிள்ளை. அவர் கொஞ்சம் உடம்பு எல்லாம் மயக்க நிலைக்கு வருது. உடனே ஆட்டோ பிடிச்சு கொண்டு தான் வைத்தியசாலையை கொண்டு போனது. கொண்டு போகும்போதும் கதைச்சு கொண்டு தான் போனவர். அங்கால மயக்கம் அடைஞ்சவர். நல்ல பண்புள்ள, நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பிள்ளை. உலகக்கிண்ண தொடருக்கான குழாத்தை தெரிவு செய்வதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடத்தும் மாகாண கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மே 29 இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் ஆரம்பமாக உள்ளது. இதற்கான இலங்கை குழாத்தை தெரிவு செய்வதற்காக மாகாண மட்ட கிரிக்கெட் தொடரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. நாளை ஆரம்பமாகும் இந்த தொடர் எதிர்வரும் 11 வரை நீடிக்க உள்ளது. தொடரில் கொழும்பு, கண்டி, தம்புளை, காலி ஆகிய 4 அணிகள் போட்டியிட உள்ளன. லீக் சுற்றில் சகல அணிகளும் ஒன்றையொன்று எதிர்த்தாடுவதுடன் புள்ளிகள் பிரகாரம் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் மோத உள்ளன. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பெரும்பாலான போட்டிகள் பகலில் நடைபெற உள்ளதால் இந்த தொடரின் சகல போட்டிகளையும் பகல் ஆட்டங்களாக நடத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. தம்புளை அணியின் தலைவராக அஞ்சலோ மேத்யூஸும் கொழும்பு அணியின் தலைவராக தினேஷ் சந்திமாலும் செயற்பட உள்ளனர். திமுத் கருணாரத்ன கண்டி அணியையும் லஹிர் திருமான காலி அணியையும் வழிநடத்த உள்ளனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.